ஓம் ஸ்ரீ குருப்போ நம. அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதாண்வகம். ஸ்ரீ சங்கராபுரம் சனாதன தர்ம குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். லங்கணம் பரம ஔஷதம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்முடைய நல்வாழ்விற்காக இந்த சனாதன தர்மம் வழிகாட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்துட்டு வரோம். அதில் மூன்றாவது தலைப்பான மனோவியல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த மனதை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் நிறைய உபதலைப்புகள் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பிற்கு பெயர் மௌன விரதம்னு பேர். இந்த சித்தம் சுத்தம் அடையணும் அப்படின்னா மௌன விரதம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. உடம்புக்கு எது லங்கணம் அப்படின்னா உண்ணான உண்பு தான் உடம்புக்கு கொடுக்குற மிகப்பெரிய லங்கணமாக இருக்கும். அதே மாதிரி மனசுக்கு எது லங்கணம் அப்படின்னா மௌன விரதம் தான் மிகப்பெரிய லங்கணமாக இருக்கும் மனசுக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தால கூட நம்ம ஆற்றில் இருக்கக்கூடிய பிரிவாள்னா மாதத்தில் ஒரு நாளோ இல்லை 15 நாட்களுக்கு ஒரு நாளோ ஒரு நாள் மௌனம் இருப்பாள். இன்றைக்கி அந்த ஒரு கான்செப்டே நம்மளை விட்டு மறைஞ்சு போயிடுது. மகாபிரிவா சொல்கிறா, நம்ம 3 விஷயங்களில் தான் பாபத்தை சம்பாதிக்கிறோம். மனோபாக் காயம் அப்படிங்கிற 3 வஸ்துக்களை பயன்படுத்தி தான் நம்மளை நம்மெல்லாம் பாபத்தையும் சம்பாதிக்கிறோம் புண்ணியத்தையும் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு மகாபிரிவா சொல்கிறார். அதில் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நாம் இந்த 3 வஸ்துக்களையும் பயன்படுத்தி பாபங்களை தான் நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கோம். ஒன்று வாக்குனால் பொய்கள்லாம் பேசி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி இந்த வாக்குனால் பாபத்தை சம்பாதிக்கிறோம். இல்லை மனசில் தேவையில்லாத கிளேஷங்களை எல்லாம் வளர்த்துண்டு மனசில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி நினச்சிண்டு பாபத்தை சம்பாதிக்கிறோம். இல்லை இந்த காயம்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பை பயன்படுத்தி தேவையில்லாத செயல்கள் எல்லாம் இந்த உடம்பை பயன்படுத்தி அதன் மூலமாகவும் பாபத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கும். அதில் ஒரு வகையான பாபம் வந்து வாக்குனால் உருவாகிறது மனசினால் உருவாகிறது அப்படின்னு 3 பிரித்து சொல்லியிருக்கா மகாபிரிவா. அப்போ இந்த மாதிரி உருவாகக்கூடிய பாபங்களை எல்லாம் உடனுக்குடன் இப்படி பிராயச்சித்தம் பண்ணிக்கிறது. இப்போது ஒரு பட்சத்தில் நான் பண்ணக்கூடிய ஆகார நியமத்தில் நான் பண்ணக்கூடிய எல்லா தோஷங்களையும் போக்கி கொள்கிறதுக்காக எனக்கு ஒரு பட்சத்துக்கு ஒரு தடவை ஏகாதசின்னு ஒரு விரதம் வந்துடுது. நான் மற்ற நாட்களில் ஏதாவது என்னுடைய ஆசாபாசங்களுக்கு ஆசைப்பட்டுண்டு கொஞ்சம் தேவையில்லாத வஸ்துக்களையோ இல்லை கொஞ்சம் அதிகமான ஆகாரங்களையோ நான் எடுத்துட்டாலும் ஏகாதசின்னு ஒரு புண்ணிய தினத்தன்றைக்கு நான் முழு உபவாசம் நிர்ஜலமாக இருந்து அதுக்கு பிராயச்சித்தம் தெரிவிக்கிறதுக்கு எனக்கு ஒவ்வொரு பட்சத்துக்கும் ஏகாதசின்னு ஒன்று வந்துடுறது. ஆனால் மனசினாலேயோ வாக்குனாலேயோ நான் பண்ண பாவங்களுக்கெல்லாம் நான் உருவாக்கின்ற தோஷத்துக்கெல்லாம் எது பிராயச்சித்தம்னா பக்ஷத்துக்கு ஒரு நாள் மௌன விரதம் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாபிரிவா ஒவ்வொரு மூல நட்சத்திர தண்ணிக்கும் மௌன விரதம் இருப்பாளாம். ஏன் அப்படின்னா மூலா நட்சத்திரத்துக்கும் சரஸ்வதி தேவிக்கும் தொடர்பு இருக்கு. சரஸ்வதி தேவியினுடைய ஜென்ம நட்சத்திரம் மூலா நட்சத்திரம். அப்படி சரஸ்வதி தேவியினுடைய நட்சத்திரத்தன்னைக்கு பிரிவா வந்து மௌன விரதம் இருப்பாளாம். அப்படி மௌன விரதம் இருந்து தன்னுடைய வாக்பலத்தை கூட்டிக்க முடியும் அப்படிங்கிறது தான் மகாபிரிவாளுடைய இந்த செயல்கள்லேருந்து நமக்கான படிப்பினை இதுதான். அப்போது நாமளும் பக்ஷத்துக்கு ஒரு நாள் மௌன விரதம் இருக்கணும். இல்லை ஒரு பக்ஷத்துக்கு ஒரு நாள் இருக்க முடியலையா, மாதத்துக்கு ஒரு நாளாவது இருக்கணும். நாங்கள் எங்கே வேலை மௌன விரதம்லாம் இருக்க முடியும், நாங்கள் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் எங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை உத்தியோகம் இதெல்லாம் மௌன விரதம் இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லையே அப்படின்னா இந்த மனசை சுத்தமாக வச்சுக்கவே முடியாது. ஒரு நாள் மௌன விரதம் இருந்துட்டு அந்த பக்ஷம் முழுக்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பாருங்க, எந்த குழப்பமும் இல்லாமல் எந்த பதட்டங்களும் இல்லாமல் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு அணுகுமுறையோடு அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியும். அந்த வல்லமை வந்து மௌன விரதத்துக்கு இருக்குது. அதனால் மௌன விரதம் வந்து சாதாரண விஷயம் இல்லை, ஒரு மிகப்பெரிய பலம், வாக்பலத்தை கூட்டி கொடுக்கக்கூடியது. அதுவும் குறிப்பாக வாக்கை தொழிலாக வச்சுட்டுருக்கிறவா, உதாரணத்துக்கு ஆசிரியர்களாக இருக்கலாம், ஜோதிடர்களாக இருக்கலாம், இல்லை உபன்யாசகர்களாக இருக்கலாம், இப்படி வாக்கை தன்னுடைய பிரதான தொழிலாக வச்சுட்டுருக்குவாள்னா நிச்சயமாக ஒரு பக்ஷத்துக்கு ஒரு நாளோ மாதத்துக்கு ஒரு நாளோ மௌன விரதம் இருந்து தன்னுடைய வாக்பலத்தை கூட்டிக்கணும்.
அந்த வாக்பலம் கூட 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 தான் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய சத்தியங்கள் பிற இடத்துல போய் சேரும். அப்போ தான் நாம் வந்து ரொம்ப நேர்த்தியான ஒரு மனிதனாக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை, நாம் நினைக்கக்கூடிய நினைக்கிற விஷயத்தை பிற இடத்துல அந்த விஷயத்தை அப்படியே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மை அந்த வாக்குக்கு தான் இருக்குது. அந்த வாக்கு பலமாக இருக்கணும்னா ஒரு நாளாவது வட்சத்தில் ஒரு நாளாவது பேசாமல் இருக்கணும். ஆனால் நம்மளால் முடியாது. ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய தண்டனை எது அப்படின்னா ரெண்டு நாளைக்கு பேசாமல் இருன்னு சொல்லுங்கோ, அதை விட பெரிய தண்டனை வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நம்மளால் பேசாமல் இருக்க முடியாது, அது எதுனாலும் இருக்க முடியும். சாப்பிடாமல் இருந்தால் கூட வைராக்கியத்தில் கட்டுப்படுத்தின்னு ரெண்டு நாள் சாப்பிடாமல் கூட இருக்க முடியும். பேசாமல் இருக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்லை என்னால் இப்போ இருக்க முடியும், நான் பேச மாட்டேன் அப்படின்னா பேச மாட்டோம். ஆனால் செல்ஃபோன் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்லேயும் ட்விட்டர்லேயும் நம்ம பதிகளை கம்யூனிகேஷன் கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கு பேரும் தொடர்பில் தான் இருக்கும்னு அர்த்தம். எந்த தொடர்பும் இல்லாமல், வெளி தொடர்புகளே இல்லாமல், நமக்குள்ள உள் தொடர்போடு இருக்கக்கூடியதற்கு பேர் தான் மௌனவிரதம்னு பேர். தினம் தினம் காலம்பரை எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் நம்முடைய தொடர்புகள் வெளியில் இருந்துகிட்டே இருக்குது. மனசினாலேயோ வாக்குனாலேயோ பார்வையினாலேயோ ஏதோ ஒரு வகையில் வெளியில் தொடர்பில் தான் இருந்துட்டுருக்கோம். இந்த தொடர்புகளை முழுமையாக துண்டிச்சுட்டு ஒரு நாள் முழுக்க எந்த வெளி தொடர்பும் இல்லாமல் நாம் உள்ளுக்குள்ள தொடர்பில் இருந்து பார்ப்போம் எவ்வளவு மாற்றங்களை அது மன ரீதியாக நமக்கு கொடுக்கறதுங்கிறத அனுபவ ரீதியாக தான் நம்ம உணர முடியும். அது யாரோ சொல்லி உணர்ந்துடக்கூடிய விஷயம் இல்லை, அனுபவ ரீதியாக தான் உணர முடியும். அப்படி ஒரு பரம சிரேச கொடுக்கும் இந்த மௌனவிரதம் இருக்க 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 நம்முடைய தபஸ் கூடிண்டே போகும். தபஸ்வியாக மாற முடியும், மௌனவிரதத்துக்கு தான் அந்த பலம் இருக்குது. அதனால் என்ன மாதிரியான வேலைகள், என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நாம் ஒரு நாள் நமக்காக, நம்முடைய வாழ்வியல் மேன்மைக்காக, நம்முடைய சித்த சுத்திக்காக மௌன விரதம் இருந்துகிட்டே இருக்கணும். இது கண்டிப்பாக இருந்துகிட்டே வரணும். எப்படி ஏகாதசி விரதம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாத ஒன்றோ, பஞ்சபர்வா விரதங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாத ஒன்றோ, அதே மாதிரி பட்சத்துக்கு ஒரு நாளோ மாதத்துக்கு ஒரு நாளோ மௌன விரதமும் நம்ம வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாததாக இருக்கணும். நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் மௌன விரதம் இருப்பாள். அவள் எதுக்கு மௌன விரதம் இருக்கானே தெரியாது, காரணமே கிடையாது. இதெல்லாம் நம்ம பெரியவாக்கிட்டேருந்து வந்த பழக்க வழக்கங்கள். அவள் பெரியவாள்லாம் இருந்தா அவள் இருந்தா, அவள் அறியாமே அவள் மனசு சுத்தமாச்சு. நாம் இன்றைக்கி நம்மளுக்கு காரண அறிவு அதிகமாக எடுத்து, நம்முடைய காரண அறிவுகள் அதற்கு சரியான விளக்கம் இருந்தால் தான் ஒன்றை செய்யக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம வந்துட்டோம். அதனால் அதுக்கு சரியான விளக்கத்தை சம்மந்தப்பட்டவா கொடுக்க முடியலன்னா அது ஏதோ மூட நம்பிக்கைன்னு நம்ம தூக்கி போட்டுடுறோம். அதனால் பலன் நமக்கு தான் கிடையாதே தவிர அவளுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் சில பழக்கங்களை, குறிப்பாக நல்ல பழக்கங்களை, எந்த காரணமும் தேவையில்லை அதை கடைபிடிக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் மௌனமாக இருக்கிறதுனால யாருக்கும் எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கிடையாது, உங்களுக்கு மட்டும்தான் லாபம். அப்படி நம்மளுடைய பிரிவாக்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பொக்கிஷங்களை எல்லாம் எந்த காரணங்களும் இல்லாமல் நம்ம பின்பற்றிக்கணும். மௌனம் கலகநாஸ்தி அப்படின்னு சொல்கிறார் பெரியவா தான் தேவத்தின் குரலில் சொல்கிறார். மௌனம் கலகநாஸ்தின்ற மௌனமாக இருந்தால் ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, அங்கே கலகம் ஏற்படாது. கலகம் நாஸ்தி, அங்கே எந்த கலகமும் இருக்காது. யாரை பற்றியும் எந்த கோளும் சொல்ல மாட்டோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோமே புறம் பேசாமை, யாரை பற்றியும் எந்த புறம் பேசுகிற வேலையும் இருக்காது மௌனமாக இருந்தால். ரெண்டாவது விஷயம், மௌனமாக இருந்தால் பொய் பேசவே முடியாது. மௌனமாக இருந்தால் பேசவே முடியாதுன்னு வரும்போது எப்படி பொய் பேச முடியும்? ஒரு இடத்துல பேச்சு தொடர்ந்துட்டே இருந்ததுன்னா ரெண்டு கலக்கும், ஒன்று கலகம் கலக்கும், இல்லைனா பொய் கலக்கும். தேவைக்கு மட்டும் பேசுகிற இடத்துல உண்மை மட்டும் இருக்கும். தேவையை மீறி பேச 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 பொய்யும் கலக்கும், கலகமும் கலக்கும். அதனால் முதல் விஷயம், என்னால் மௌன விரதம் இருக்க முடியல, அதுக்கு எனக்கு இன்னும் மனம் பக்குவம் அடையலை, என்னுடைய வாழ்வியல் முறை எனக்கு பக்குவம் அடையலைன்னா முதல் நிலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு நாள் பட்சத்துக்கு ஒரு நாள் தேவைக்கு மட்டும் பேசுறது, தேவையில்லாமல் பேசுறது கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, அவாக்கிட்ட தேவையில்லாமல் நான் பேசுறது கிடையாது அப்படின்னு முதல் நிலைக்கு வரணும். அப்போ தேவைக்கு பேசுறது அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்தால் உங்களுடைய பேச்சுங்கிறது 50% குறைஞ்சிடும். அப்படி குறைஞ்சிருத்துனா 50% மௌன விரதம் இருந்ததுக்கு சமமாக போயிடும். அப்படியே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பழகிண்டே வந்தால்னா அதற்கப்புறம் ஒரு நாள் முழுக்க மௌனமாக இருக்க முடியும். அப்படி மௌனமாக இருந்துண்டு மௌன விரதத்தை கடைபிடித்து
நம்முடைய வாக்பலத்தையும் நம்முடைய தபசையும் நம்ம பெருக்கிக்கணும். அதுக்கு மௌன விரதம் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. எந்த மாதிரி நாட்களில் மௌன விரதம் இருக்கலாம் அப்படின்னா, நம்முடைய இஷ்ட தெய்வங்கள், நம்முடைய குருவுக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்கக்கூடிய வேழக்கிழமைகளை எடுத்துக்கலாம், குருவாரமாக இருக்கலாம், இல்லை நம்ம எல்லாமே மகாபிரிவாளுடைய பரம பக்தாளாக இருக்கிறதுனால பெரிவாளுடைய அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு மௌன விரதம் இருக்கலாம், இல்லை மகாபிரிவா மேற்கொண்ட மூலா நட்சத்திரத்தன்னைக்கு மௌன விரதம் இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நாம் காமியமாக அன்னைக்கு மௌன விரதம் இருந்து நம்முடைய பலத்தை கூட்டிக்கலாம். இப்படி நமக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கக்கூடிய நாட்களை மௌன விரதத்துக்கான நாளாக தேர்ந்தெடுத்து அதை நாமெல்லாம் பின்பற்ற நிச்சயமாக சித்தசுத்தி ஏற்படும். வாக்பலம் கூடுறது, தபஸ் கூடுறது, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். முதல்ல நடக்கும் சித்தசுத்தி. சித்தம் சுத்தமாகும், நல்ல எண்ணங்கள் வரும், நல்லதை மட்டுமே பேசுவோம். காம குரோத லோப மத மாச்சரியங்கிற இந்த அஞ்சு எதிரிகளிடமிருந்து நாம் விடைபெற்றுட முடியும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சத்ருவே யாருன்னா இந்த அஞ்சு தான். காம குரோத லோப மதமாச்சரியம்னு அஞ்சு விஷயங்கள். காமம் அப்படின்னா ஆசை, குரோதம் அப்படின்னா கோபம், லோபம் அப்படின்னா பொறாமை, மதம் அப்படின்னா ஆணவம், மாச்சரியம் அப்படின்னா லோபம் அப்படின்னா சுயநலம், மதம் அப்படின்னா ஆணவம், மாச்சரியம் அப்படின்னா பொறாமை. இப்படி அஞ்சு எதிரிகளிலிருந்து நாம் நம்ம தற்காத்துக்கணும்னா நமக்கு அதிகமான தபஸ் வேணும். அந்த தபஸை வளர்த்துக்கணும்னா இந்த மௌன விரதம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அப்போது எந்த மாதிரி நாட்களில் விரதம் இருக்கணும்னா இந்த மாதிரி நாட்களில் பண்ணலாம். அந்த மாதிரி நாட்களும் எங்களுக்கு அனுகூலமாக இல்லைன்னா நமக்கு என்னைக்கு சாதகமாக இருக்கோ அன்றைக்கி இருந்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாம் உத்தியோகத்துக்கெல்லாம் போல் லீவாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னா அன்றைக்கி நாம் மௌன விரதம் இருக்கலாம். அதுக்கு எந்த மௌன விரதத்துக்கு எந்த நாள் நட்சத்திர கிழமையும் பார்க்க தேவையில்லை. எல்லா நாட்களுமே நம்மளை நாம் சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா நாட்களுமே உகந்த நாட்கள் தான். அதனால் அந்த மாதிரி நாட்கள்லையும் நம்ம பண்ணிக்கலாம். குறிப்பாக எது ரொம்ப அனுகூலமாக இருக்கும் அப்படின்னா, என்றைக்கு நாம் உபவாசம் இருக்கிறோமோ, என்றைக்கு விரத நாட்களாக இருக்கிறதோ, அன்னைக்கு மௌன விரதமும் சேர்ந்து இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கும். உதாரணத்துக்கு ஏகாதசி விரதம் இருக்கும் அப்படின்னா, ஏகாதசி விரதத்து அன்னைக்கு மௌன விரதமும் சேர்ந்து இருந்தோம்னா அபரிமிதமான பலனை கொடுக்கும். ஏன்னா ஏகாதசி விரதம் உடம்பை சுத்தம் பண்ணும். அன்றைக்கி ஆகாரம்லாம் சாப்பிடாமல் உடம்பை சுத்தம் பண்ணிகிட்டே இருப்போம். அன்றைக்கி மௌன விரதமும் இருக்கிறதுனால மனசும் சேர்ந்து சுத்தமாகும். அதனால் எந்த மாதிரி நாட்களில் உபவாசம் இருக்கோமோ அந்த மாதிரி உபவாசம் இருக்கிற நாள்லேயே மௌன விரதமும் சேர்ந்து இருந்துறது ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கும். அதனால் ஏகாதசி மாதிரியான விரதங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை மாதிரியான நாட்களில் வந்ததுன்னா, அன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமாக இருந்ததுன்னா அந்த நாட்களையெல்லாம் மிகச்சரியாக பயன்படுத்திண்டு அந்த மாதிரி நாட்களில் மௌன விரதத்தையும் மேற்கொண்டு மௌன விரதத்தின் மூலமாக நம்ம மனதை அபரிமிதமாக சுத்தம் செஞ்சுண்டு சித்தசுத்தியோடு இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி சித்தசுத்திக்காக தான் ஒவ்வொரு மனுஷனும் போராடின்னு இருக்கான். உடம்பை சுத்தம் பண்ணிட முடியறது, வாக்கிங் போய் ஜாக்கிங் போய் என்னென்னமோ பண்ணி உடம்பை சுத்தம் பண்ணிடுறோம். ஆனால் மனசு சுத்தப்படுத்த முடியலையே. அந்த மனசு தான் இந்த உடம்பையெல்லாம் இயக்கின்ருக்கு. அப்போ இந்த மனசை சுத்தப்படுத்துறது எப்படி அப்படின்னா, அதுக்கு பல யோக முறைகள்லாம் யோக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்மளை மாதிரியான இந்த லௌகிக வாழ்க்கையில், இந்த சாதாரண மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கைலாம் எது ரொம்ப சாதாரணமான ரொம்ப எளிமையான விஷயம் இருந்ததுன்னா இந்த மாதிரி மௌன விரதங்கள் தான். அதனால் இதையே பெரிய விஷயமாக நம்ம எடுத்துட்டு விட்டுடப்படாது. தொடர்ந்து நம்மளுடைய சித்தத்தை சுத்தி பண்ணிக்கிறதுக்காகவும் நம்ம மேன்மையடைகிறதுக்காகவும் பல்வேறு விஷயங்கள் இந்த சனாதன தர்மம் நமக்கு வழிகாட்டுறது. அதில் இந்த மௌன விரதத்தையும் மிக சரியாக நம்ம பயன்படுத்திட்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்மெல்லாம் மேன்மையடையணும். தொடர்ந்து நாம் மௌன விரதம் இருக்கிறதுக்கு மகாபிரிவா நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சம்பாஷணையை அடியின் பூர்த்தி பண்ணிக்கிறேன். மகாபிரிவா சரணம்.